இப்போ உங்க தாத்தா பெரிய கிரானைட் கம்பெனி வச்சிருக்காரு, சொந்தமா குவாரியும் வச்சிருக்காரு. எங்க அம்மாக்கு பரம்பரை சொத்தே பல கோடியில இருக்கு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லு, எவ்வளவு இருக்குன்னு சொல்லு. எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் கேக்குறீங்கன்னு புரியலையம்மா. நான் ஓபனாவே சொல்றேன், உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன். டேய், நான் சொன்னது காதுல விழுந்துச்சா? மிஞ்சி போனா இன்னும் 2 மாசம் இல்லடா 3 மாசம். அதுக்குள்ள ஒரு நல்ல நாளா பார்த்து உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு என் மனசு படுது. உனக்கு ஏதாவது இதுல ஆட்சேபனை இருக்கா? என் வீட்டு ஆளுங்க எல்லாருமே இங்க இருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் பொதுவா இத உன்கிட்டதான் சொல்லணும்னு என் மனசுல பட்டுச்சு. சொல்லிருவா. என் கல்யாணம் சம்பந்தமா பேச வேண்டிய விஷயம் எல்லாமே உன்கிட்ட மட்டும்தான் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். விதியா, நான் ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். என்னோட கல்யாணம் சம்பந்தமா நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு நீதான் சரியான ஆள்னு எனக்கு தோணுது. உனக்கு சம்மதம்னா மட்டும்தான் எனக்கு கல்யாணம். ஆமா, அது என்ன 10 நாள் டைம்? காரணம் இருக்கு. நிஜமாவே நான் இந்த மேட்டர் பேசுறதுக்கு எப்படி ஒரு 10 நாள் ஆகும்? 10 நாள் கழிச்சு வேணா நான் விதியா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன். பிளீஸ் எனக்காக நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சுபு, உன் புள்ள சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நல்லதெல்லாம் தன்னால நடக்கும் போல இருக்கு. மாப்ளா, என்னடா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க, வேலை வெட்டியதே இல்லையா? வேலை வெட்டி இல்லைனாலும் சும்மா இருக்க மாட்டியா? வண்டியை துடைக்கிறேன், காரை கழுவுறேன், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பியே. டேய், ஒன்னதான்டா கேட்கறேன், அப்படி என்னடா தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? அட போங்க மாமா, அவன் கடுப்புல இருக்கான், நீங்க வேற. கடுப்புல இருக்கிறியா? புரியலையடா, அதான் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதுல்ல. நீயும் கீதாவும் சந்தோஷமா தானே இருக்கிறீங்க? அதான் ஹோட்டல் ஷாப்பிங் எல்லாம் சுத்திட்டு வரீங்களா, அப்புறம் என்னவா? மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள இன்னும் ஒண்ணும் நடக்கல. டேய் மாப்ள, அதான் சமாதானம் ஆயிட்டீங்களடா, அப்புறம் என்னடா? நான் சந்தோஷமா இல்ல மாமா, இன்னும் எனக்கு அந்த கொடுப்பன. அதுதான் ஏன் கேக்குறேன் தெரியல மாமா. பகல்ல எல்லாம் கீதா நல்லதா இருக்கிறா, நல்லா பேசுறா, நல்லா பழகுறா, ஆனா நைட் ஆனா அவளுக்கு என்னமோ ஆயிடுது. அதுதான் என்னன்னே சரியா புரிய மாட்டேங்குது. மாப்ள, அது வேற ஒண்ணும் இல்லடா, உன் மாமனாரு கீதாவை வீட்டிலே வச்சு பொத்தி பொத்தி வளர்த்தாருன்னு சொன்னல, புது இடம் இல்ல, அதான் பயப்படுறான். இங்க பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு, போக போக எல்லாம் சரியா போயிடும். சரியா? என்னாச்சு?
டைம் என்ன ஆகுது? இந்த நேரத்துல அவசர அவசரமா வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். கூப்பிட கூப்பிட என்னன்னு கூட கேட்காம, எங்க போறேன்னு கூட சொல்லாம, இந்த நேரத்துல அப்படி என்ன அவசரமான வேலை அவனுக்கு? எனக்கு தெரியல அத்தா, என்கிட்ட ஏதோ சொல்லல. இந்த வீட்டுல வர வர என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உன் மாமா என்னடா பேச மாட்டேன்னு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காரு. கொள்முதலுக்கு போறத கூட வேணும்னு அவர் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போறாரு. இவன் என்னடா உங்ககிட்டயும் சொல்லாம என்கிட்டயும் சொல்லாம அவசர அவசரமா புறப்பட்டு வெளியில போயிட்டு இருக்கான். நான் ஒருத்தி எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்னு எனக்கு தெரியல.